வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்யா குருஜி ஐயா நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் குருஜி. நேயர்களே, தொழில், வியாபாரம், காதல், திருமணம் போன்ற அனைத்து வித சந்தேகங்களுக்கும் ஐயா அவர்கள் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார். வாரங்கள் நேயர்களை நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தொழில் வேலையெல்லாம் செய்கிறாங்க ஐயா. அது சம்மந்தப்பட்டது எந்த மாதிரி அமைப்பு இருக்க வேண்டும், உங்களுக்கு எந்த விதமான அமைப்பு இருக்கணும்? அதாவது ஒருவருக்கு வேலை செய்யணும்னா என்ன அமைப்பு இருக்கணும், தொழில் செய்யணும்னா என்ன அமைப்பு இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க ஐயா. பொதுவாக அதாவது இந்த வேலை தொழில் ரெண்டுக்கும் வியாபாரம்னு கூட சொல்லலாம். தொழில் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய அறிவை மூலதனமாக வைத்து செய்யக்கூடியது, வியாபாரம் என்பது பணத்தை மூலதனமாக வைத்து செய்யக்கூடியது, வேலைன்றது நம்முடைய சொந்த உழைப்பால் வருகின்ற ஒன்று. ஆக ஜோதிடத்தில் இப்போ நீங்கள் கேட்குற விஷயங்கள், ஜோதிடத்தில் மனிதனுடைய வாழ்க்கை வந்து 12 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. அவன் பிறந்ததிலிருந்து அவனுடைய அந்திம காலம் வரைக்கும், அதாவது ஆரம்பம் முதல் இறுதி வரை ஜோதிடத்தில் 12 பாவங்களாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையின் சம்பவங்கள் பிரிக்கப்படுகின்றன. இதைத்தான் நம்ம 12 ராசிகள்னு சொல்கிறோம். அப்போ லக்னத்தில் ஆரம்பித்து 12 இடத்தில் முடிகிறார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம லக்னத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறான், அந்த 12 பாவகத்தோடு அவனுடைய வாழ்க்கை இறுதி நிலை முடிகிறது. அப்போ அந்த இடையில் வர்ற அந்த 12 பாவங்கள், அந்த லக்னம்ன்றது உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் இதை கொண்டிருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குது, ஒரு மனிதன் வந்து எந்த லக்னத்தில் பிறக்கிறானோ அந்த கிரகத்தின் ஆளுமையில் பிறக்கிறான், அந்த கிரகத்தின் தன்மைகள் என்னவோ அது அவனுக்கு பிடிக்கும். அந்த கிரகத்துடைய விஷயங்கள், அந்த கிரகத்துடைய நேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள், செயல்பாடுகள்னு சொல்லுவோம். ஜோதிடத்தில் காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் வந்து செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான அர்த்தத்தை கொடுக்கலாம். ஆக ஒரு கிரகம் என்ன செய்யுமோ அந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் அந்த கிரகத்துடைய லக்னத்தில் பிறந்த மனிதனுக்கு அந்த கிரகத்தின் சம்பவம் தன்மைகள் பிடிக்கும். அப்போ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தொழிலில் அவனுக்கு ஆர்வம் இருக்கும். இதில் வந்து நாங்கள் வந்து உங்களுடைய ஆர்வம் அப்படின்றதுல நீங்கள் ஆர்வப்படுகின்ற துறையில் நீங்கள் வேலை செய்வீர்கள் அல்லது முதலாளியாக இருப்பீர்கள், இது ரெண்டு தான். அதாவது நீங்களே ஓனராக இருப்பீங்க, இல்லைனா நீங்களே வேலைக்காரராக இருப்பீங்க. அப்போ துறை என்னமோ ஒன்று தான், ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்ட நிலைமைகளுக்கு ஏற்ப, உங்களுடைய லக்குக்கு ஏற்ப என்ன நடக்குது, நீங்கள் ஒன்று வேலைக்காரனாக இருக்கிறீங்க இல்லைனா முதலாளியாக இருக்கிறீங்க. இந்த அமைப்புகள் எப்படி நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜோதிடத்தில் 6 பாவகம்னு சொல்லுவோம். இந்த 6 பாவகம் வேலை செய்கிறதையும், 10 பாவகம் தொழில் செய்வதையும் குறிக்கும். 6 பாவகம் இன்னொருத்தட்ட நீங்கள் மாத சம்பளத்துக்கு கை கட்டி நிற்கிறதையும், 10 பாவகம் தொழில் அல்லது வியாபாரம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். கர்மானா வேலை, ஒரு வகையில் கர்மான்றதுக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த கர்மானா முற்பிறவி கர்மான்னு கூட வரும். கர்மம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிற்கு வந்து என்ன வேலை செய்கிற அப்படின்ற மாதிரியான தொழில் செய்கிறாய் அப்படின்ற அமைப்பு. ஆக 6 பாவங்கள் ஒரு மனிதனுக்கு வேலை செய்வதையும் தொழில் செய்வதையும் குறிக்கின்றன. ஒரு மனிதனுக்கு லக்னத்தை விட 6 பாவகம் ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கும்போது அந்த மனிதனுக்கு தானே தொழில் செய்ய இயலாமல் மாதா மாதம் சம்பளம் வாங்குகின்ற ஒரு வேலை செய்கிற நிலைமை அந்த லக்னத்தின் அமைப்பிற்கேற்ப உங்களுக்கு நடக்கும். 10 பாவகம் வலுப்பெற்றிருக்கிற ஒருத்தருக்கு வேலை செய்கிறதே பிடிக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வேலை செய்கிறதே பிடிக்காது, ஒரு மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதுக்குள்ளே நான் வந்து ஒரு நாளைக்கு 15,000 சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துடிதுடுப்பாக ஒரு தொழில் ஆரம்பித்து அதில் சர்க்கிள்கள் இருந்தாலும் முன்னேறி விடுவார்கள். அந்த அமைப்பின்படி இந்த ஒரு மனிதருக்கு 6 பாவகத்தை விட, வேலை செய்கிற இடத்தை விட 10 பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் பாவகம் வலுத்திருந்தால், இதில் தான் நாங்கள் வந்து அடிக்கடி சொல்கிறோம், அதாவது 1, 5, 9 அப்படிங்கிறது அதிர்ஷ்ட பாவகங்கள். இந்த அதிர்ஷ்ட பாவகத்திற்கு அடுத்து தொழில் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 10 பாவகம் எவருடைய ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அவர் எந்த எப்படியாவது ஒரு முறையில் தன்னுடைய கையை தானே ஊன்றிக்கொண்டு பிழைத்து விடுவார், தொழில் செய்திடுவார், ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு இதில் இருப்பார் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஆக எவருடைய ஜாதகத்தில் 6 பாவகம் வலுத்திருந்தால் அவர் வேலை செய்கிறதாகவும், அந்த 10 பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானம் வலுத்திருந்தால் அவர் வந்து அடுத்தவங்களுக்கு வேலை தர்றவராகவும் முதலாளியாகவும் இருப்பார். இப்போ இந்த 10 பாவகம் 6 பாவகத்துக்குள்ளே வேறு சில நுணுக்கங்கள் இருக்கின்றன. எனக்கு கிடைக்கிற ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுகின்ற அத்தனையும் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் ஒரு வேத ஜோதிடத்தின் முழு வடிவத்தையும் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து கொட்டிட முடியாது. இருந்தாலும் அடுத்து இந்த யார் வந்து அப்போ அந்த தொழிலில் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, தொழிலுன்றது அறிவை உபயோகப்படுத்தி செய்வது, வியாபாரம் என்பது பணத்தை முன்னிலைப்படுத்தி செய்வது. இப்போ இந்த விஷயமே 10 பாவங்களுக்குள்ளே வரும். நீங்கள் அறிவை முன்னிலைப்படுத்தி ஒரு கன்சல்டேஷன் மாதிரி பண்ணுவீங்களா, வெறும் ஒரு ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து தொழில் மாதிரி பண்ணுவீங்களா, வேற எந்த விதமான நஷ்டங்களும் உங்களுடைய மட்டும், அதாவது உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய அறிவும் மட்டும் நஷ்டமாக போகிறதா லாபமடைய போகிறதா அப்படின்றதையும் அதே 10 பாவகம் சுட்டி காட்டும். அல்லது நீங்கள் பணத்தை முதலீடு செய்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வியாபாரம்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு பொருள் ஒரு கடையை பிடிக்கிறீங்க, அந்த
கடையை பிடிச்சி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அல்லது அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண பொருளை வந்து வாங்கி கொண்டு வாடிக்கையாளர் வருகிறாரா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது வியாபாரம்னு பேர். நிறைய ஜீவன அமைப்புகள், ஜீவனஸ்தானம்னு பத்தாம் பாவகம் சொல்லப்படுகிறது. ஜீவனஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் இதே பத்தாம் பாவகத்துக்குள்ளே வேலை செய்கிற அமைப்பும் வந்து உள்ளே வரும். ஜோதிடமே ஒரு இடத்துல பின்னி பிணைந்தது தான். அப்போ அந்த பாவகங்களுக்குள்ள, காரகத்துவங்களுக்குள்ள, ஆதிபத்தியங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்களை எப்போது ஒரு ஜோதிடர் உணர முடியுமோ அப்போது அந்த ஜோதிடருக்கு இந்த நபர் என்ன செய்வார் அப்படின்றதையும் ஓரளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியும். நான் சொல்வதைப் போல அறிவை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்களும் அந்த பத்தாம் பாவகங்களுக்குள்ள வரும், பணத்தை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்களும் பத்தாம் பாவகங்களுக்குள்ள வரும். ஆக இந்த ஆறு பத்தாம் பாவகங்கள் யாவரவருக்கு வலுத்திருக்கிறதோ, ஆறாம் பாவத்தின் தன்மை வேலை, பத்தாம் பாவகத்தின் தன்மை தொழில் வியாபாரம், இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அடுத்து நாங்கள் 2/9/11 சொல்லுவோம். இந்த அறிவாலேயோ அல்லது பணத்தாலேயோ அல்லது உங்களுடைய உடல் உழைப்பாலேயோ நீங்கள் வேலை செய்தாலும் உங்களுக்கு கிடைக்கப் போவது பணம். அப்போ அந்த பணத்தை வச்சு தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோம். அப்போ தொழில் செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டி அதன் மூலமான ஒரு நம்மை நம்பியுள்ள ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிறோம், அல்லது நமக்கு நாமே செலவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அடுத்ததாக 2/9/11 தனபாவங்கள்னு சொல்லுவோம். தன பாக்கிய லாபம், ஒரு பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறதா, இந்த ஆறு பத்தாம் பாவகங்களின் மூலமாக இரண்டாம் பாவகமான பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியுமா, அந்த பணத்தை லாபகரமாக சம்பாதிக்க முடியுமா, சேர்த்து வைப்பீங்களா, இதெல்லாம் அடுத்தடுத்து வருது இல்லையா. நான் இப்போ சொன்னேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 12 பிரிவாக பிரித்து ஜோதிடம் சொல்லுகிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் மற்ற பணத்தை பற்றி குறிக்கக்கூடிய பாவகங்கள் இவை. 2/9/11 பாவகங்கள் அடுத்து யாருக்கு வலுவாக இருக்கோ அவர் தான் அந்த வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் அதில் வந்து ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய அதிர்ஷ்டம்னு இருக்கு இல்லையா. ஒருவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அவர் வேலையே செஞ்சுக்கிட்டு இருப்பார், 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறார், 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறார், மாசமானா 100 ரூபாய் மிஞ்சாது. அதே நேரத்தில் இன்னொருத்தர் இருக்கிறார், 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட பொண்டாட்டி ஒரு 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் மாசம் மிஞ்சும். ஒருவர் 1 லட்சம் வாங்குறார், ஒருவர் 1 கோடி வாங்குறார், வேலையிலேயே 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா. ஆக அவர்களுடைய தராதர நிலைமைகள் வந்து அந்த 2/9/11 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் என்ன எத்தனை சம்பாதிக்கிறீர்கள் அப்படிங்கிறத வந்து 2/9/11 பாவங்கள் சுட்டிக்காட்டும்னு சொல்லுவோம். 9/11, 2/9/11 தன பாவகங்கள்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாத்தியத்தை வச்சு நீங்கள் எத்தனை பாக்கியங்களை அனுபவிக்கிறீங்க, அதை லாபகரமாக செய்கிறீர்களா அல்லது வந்து நஷ்டகரமாக செய்கிறீங்களான்ட்டு. ஆக ஒரு மனிதனுடைய, நீங்கள் இப்போ கேட்ட துல்லியமான கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் வேலை செய்வது ஆறாம் பாவகத்தை பொறுத்தது. லக்னத்தை விட ஆறாம் பாவகமும் அந்த பாவகாதிபதியும் வலுத்திருக்கின்ற நிலைமையில் ஒரு மனிதருக்கு தொழில் செய்வதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் பயம் இருக்கும். நமக்கு வந்து இந்த தகுதி இல்லை, நம்ம யார்கிட்ட வேலை செஞ்சுட்டு போயிடுவோம், அல்லது ஒரு நீடித்த அரசாங்க வேலையோ ஒரு நீடித்த இந்த வேலையோ ஒரு தனியார் துறை வேலையோ ஒரு 60 வயசு வரைக்கும் அவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பென்ஷனோ இல்லை அதுக்கப்புறம் வாழ்க்கையை நகர்த்துறத விஷயங்கள் அந்த ஆறாம் பாவகம் அதிக வலு பெற்றிருந்தால் நடக்கும். ஆறாம் பாவகத்தை விட பத்தாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானம் வலுத்திருந்தா அவருக்கு வேலை செய்யவே பிடிக்காது. அந்த தொழில் ஸ்தானாதிபதியின் வலுவையும் அந்த தொழில் ஸ்தானத்திற்கு கிடைக்கின்ற சுபத்துவ சூட்சும உள்ள அமைப்புகளையும் பொறுத்து அவர் நீடித்து நல்ல தொழிலை செய்வார். இந்த 2 பாவகங்களின் மூலமாக 2/9/11 வலுத்திருந்தா அவர் ரொம்ப நல்லா இருப்பார் அப்படின்றது தான் ஜோதிடத்துடைய விதி. ரொம்ப அழகாக சொன்னீங்க.